வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் அண்ட் ராஷ் அகாடமி. இப்போ நம்ம வந்து தேர்வு எண் 16, அதாவது 19/3/2020 அன்னைக்கு நடந்த நம்மளுடைய அகாடமி சார்பாக நடத்தப்பட்ட அந்த தேர்வுகள், நம்மளுடைய தேர்வுகள் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக இன்றைக்கி 19/3/2020 அன்னைக்கு இந்த பாடங்கள் நம்ம படிக்கிறோமா, பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்க காலம் அப்படிங்கிறதும் ஒளியல் அப்படின்னு சொல்லிட்டு 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய லைட் இந்த பாடம் அப்படிங்கிறது நம்ம எப்போ என்ன பண்ணியிருப்போம்னா, அதாவது 18ஆம் தேதி காலையிலேயே இந்த ரெண்டு பாடத்துக்கும் உண்டான PDF-ஐ நம்ம வந்து கொடுத்துருவோம் நம்மளுடைய டெஸ்ட் பேஜில், சரிங்களா? சரி, ஓகே, இப்போ கொடுத்தாச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ரெண்டு பாடத்தையும் 18ஆம் தேதி நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் வந்து படிப்பாங்க நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் இருக்கிறவங்க. நாம் என்ன பண்ணுவோம்னா, நைட்டு இந்த ரெண்டு பாடத்துக்கும் உண்டான வீடியோவை நம்ம வந்து கொடுப்போம். அப்போது 18ஆம் தேதி இந்த ரெண்டு பாடத்தையும் படிச்சிருக்காங்க, 19ஆம் தேதி இந்த ரெண்டு பாடத்துலேருந்து 50 questions அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்குறோம். இப்போ 19ஆம் தேதி இந்த டாபிக் படிக்கிறாங்களா, இந்த டாபிக் டெஸ்ட் எழுதுறாங்களா, இது டெஸ்ட்டுக்கு காலையிலேயே இந்த 19ஆம் தேதி காலையிலேயே நம்ம 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே கொஸ்டின் நம்ம வந்து ஷேர் பண்ணிவிடுவோம். அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும், ஈவினிங் 6:00 to 7:00 வரைக்கும் மேக்ஸிமம் டைம் எடுத்துக்கலாம், எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. எடுத்துக்கிட்டு நம்ம வந்து 7 to 8 ஈவினிங் வந்து 7 to 8 அப்படிங்கிறது நம்மளுடைய சேனலில் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுறோம். எல்லோரும் கேட்குறது, நாங்கள் போய் பெய்டு கண்டென்ட் நீங்கள் வந்து ஆன்சர் கீ வந்து சேனலில் பப்ளிக் ஓப்பனாக வந்து ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, அது என்னென்னா, உங்களுக்கு இந்த பே பண்ணியிருக்க அவங்களுக்கு வந்து இந்த PDF டாக்குமெண்ட் அப்படிங்கிறது போகும், பே பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த PDF டாக்குமெண்ட் அப்படிங்கிறது போகாது. இதுதான் நடக்கும். அதே மாதிரி 19ஆம் தேதி காலையில் கொஸ்டின், இந்த கொஸ்டின் பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் அப்படின்னு அந்த பாடத்துக்கான கொஸ்டின்ஸ் அனுப்பும் போதே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, இந்த 19ஆம் தேதி படிக்க வேண்டிய ரெண்டு பாடங்கள் அப்படிங்கிறது, இன்றைக்கி ஆக்சுவலாக இன்றைக்கி படிக்க வேண்டிய பாடங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்தியா மௌரியருக்கு பின்னர் அப்படின்னு ஒரு பாடம், அதே மாதிரி சவுண்டு இருக்குல்ல, ஒலி அப்படின்னு சொல்லக்கூடிய சவுண்டு, அந்த பாடம், இந்த ரெண்டு பாடமும் அப்படிங்கிறது படிக்க வேண்டியது. இது 10ஆம் வகுப்பில் இருக்கிறதும் இது 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாடமும் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து படிப்போம். இன்றைக்கி இந்த டாக்குமெண்ட்டை அனுப்பியாச்சு. இன்றைக்கி நைட் இந்த ஆக்சுவலாக இந்த டெஸ்ட் பேட்சுக்கான இந்த ஆன்சருக்கு ரிலீஸ்க்கானது அப்புறம் 7 மணிக்கு இது வந்து ரிலீஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்ததுக்கான வீடியோஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய சேனலில் நம்ம வந்து கொடுப்போம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து டெய்லி வந்து ரன் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்னுடைய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் 8489637338 அப்படிங்கிற நம்பர் தான், சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கூற்று 1, கரிகாலன் ஒரு ஏலிசை வல்லான் அப்படின்னு கூற்று, காரணம் கொடுத்துருக்கேன், அவர் இசையில் 7 ஸ்வரங்கள் குறித்து பெரும் புலமை பெற்றிருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு காரணம் கொடுத்துருக்கேன். இதில் வந்து சரியான விடை என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த கூற்றும் சரி காரணமும் சரி, இந்த கூற்றுக்கான காரணம் என்பதும் சரியான விளக்கம் அப்படிங்கிறதா சரியான விடை. அதாவது ஆப்ஷன் ஏ, கூற்று காரணம் சரி, மேலும் காரணம் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கம் அப்படிங்கிறதா இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். தென் செகண்ட் கொஸ்டின், கூற்று 1, வட பகுதியில் வளர்ந்திருந்ததை போன்று தமிழகத்திலும் சாதி முறை என்பது வளர்ந்திருக்கவில்லை, தமிழகத்தில் சாதி முறை என்பது வளர்ந்திருக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சாதி முறை தமிழகத்தில் வளரலை, வடக்க வந்து வட பகுதியில் வட இந்தியாவில் வளர்ந்திருந்ததுன்னு ஒன்று. தென் கூற்று 2, ஆண்களும் பெண்களும் விதவிதமான அணிகலன்களை அணிந்திருந்தனர் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இதில் சரியான விடை என்ன அப்படின்னா, எஸ் கண்டிப்பாக இரண்டு கூற்றுமே சரி என்பது தான் சரியான விடை. தென் அடுத்து 3வது கொஸ்டின், கூற்று 1, கிளார் என்பவர் கிராமத்தினுடைய தலைவர் என கருதப்படுகிறது, கிளார் என்பவர் கிராமத்தின் தலைவர் ஆவார். தென் கூற்று 1, இங்கே 1 போட்டிருக்கேன், கொஞ்சம் மாற்றிக்கோங்க, சரிங்களா? ஸோ கூற்று 2, சங்க காலத்தில் தண்டனைகள் எப்போதும் கடுமையாகவே இருந்தது அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். எஸ் இரண்டு கூற்றுமே சரி என்பது தான் சரியான விடை. கூற்று அனைத்துமே சரி என்பது தான் சரியான விடை. தென் கூற்று 1, சங்க காலத்தில் பாடல்களை பாடுவோர் இருளர் என அழைக்கப்பட்டனர். சங்க காலத்தில் பாடல்களை பாடக்கூடியவங்களை இருளர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கேன். செகண்ட் கூற்று என்ன கொடுத்துருக்கேன், சாதி முறை சங்க காலத்தில் வளர்ச்சி பெற்றது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இது வந்து சரியான விடை என்ன அப்படின்னா, சங்க காலத்தில் சாதி முறை என்பது வளர்ச்சி பெறவில்லை அப்படின்னு ஒரு பாயிண்ட்டும், அதே மாதிரி பாடுவோர் வந்து இருளர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படவில்லை அப்படிங்கிறதும் சரியான விடை. அதாவது கூற்று 2 சரி என்பது தான் சரியான விடை. தென் கூற்று 1, புகார் என்பது நகரங்களினுடைய பொதுவான பெயரென கருதப்படுகிறது, புகார் என்பது நகரங்களின் பொதுவான பெயராக கருதப்படுகிறது. தென் கூற்று 2, கடற்கரை பகுதிகள் மருதம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு சரியான விடை என்ன அப்படின்னா, ரெண்டுமே தப்பு தான். எஸ் நீங்கள் நினச்சது கரெக்ட் தான், ரெண்டு கூற்றுமே தவறு என்பது தான் சரியான விடை. தென் 6வது கொஸ்டின், கூற்று 1, ஆயர்கள் சங்ககால தமிழகத்தில்
ஆட்சி செய்த நில உடைமை பிரிவினராக கருதப்படுகின்றனர். யாரு? ஆயர்களை. அதே மாதிரி கூற்று இரண்டு, பட்டத்து இளவரசர் இளஞ்சேரல் எனவும் அழைக்கப்படுகிறார். பட்டத்து இளவரசரை இளஞ்சேரல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து தவறான விடை அப்படிங்கிறதான். கூற்று ஒன்றும் தப்பு, கூற்று இரண்டும் தப்பு, கூற்று அனைத்தும் தவறு என்பது தான் சரியான விடை. சரியா? தென் திரையில் வீழ்த்தி பிடிக்க முடியாத பின்பம் என்ன பின்பம்? திரையில் வீழ்த்தி பிடிக்க முடியாத பின்பம் என்பது என்ன பின்பம்? மாய பின்பம். அதாவது நேராக இருக்கக்கூடிய மாய பின்பத்தை திரையில் வீழ்த்தி பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் சோழர்களின் துறைமுகம் என்ன? காவிரி பூம்பட்டினம். வளைந்த எதிரொலிக்கும் பரப்பை கொண்ட ஆடிகள் நாம் எவ்வாறு கூறுகிறோம்? கோலக ஆடிகள் என கூறுகிறோம். தென் அடுத்த குவஸ்டின், சற்று தொலைவில் இருந்து எதிரியின் மீது ஏவுகணையை போன்று வீசப்படுவது நாம் எதை கூறுகிறோம்? தோமாரம் என நாம் கூறுகிறோம். ஆப்ஷன் பி, எரிக்கும் கண்ணாடி என்பது என்ன? எரிக்கும் கண்ணாடி என்பது பரவளைய ஆடி என நாம் கூறுகிறோம். சேரன் செங்குட்டுவனினுடைய தம்பியாக கருதப்படக்கூடியவர், சேரன் செங்குட்டுவனின் தம்பியாக கருதக்கூடியவர் இளங்கோவடிகள். வாகனங்களின் பின்காட்சி ஆடியாக பயன்படுத்தக்கூடிய ஆடி என்ன ஆடி? குவி ஆடி. ஆப்ஷன் டி, எட்டு உறுப்பினர்களை கொண்ட நிர்வாகக்குழு நாம் எவ்வாறு கூறுகிறோம்? என்பேராயம் என கூறுகிறோம். எட்டு உறுப்பினர்கள், என்பேராயம் என கூறுகிறோம். வளைவு ஆரத்தினுடைய பாதியாக இருக்கக்கூடியது என்ன? வளைவு ஆரத்தின் பாதியாக இருக்கக்கூடியது குவிய தொலைவு. நேற்று டெஸ்ட்டில் இது தப்பு விட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நடத்தக்கூடிய அந்த பாடத்தில், நேற்று சொல்லிக் கொடுத்த அந்த பாடத்தில் நம்ம வந்து இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரிங்களா? குவிய தொலைவுன்னு சொல்கிறாங்க. தென் தலைநகரில் நீதிமன்றமானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அவை என அழைக்கப்படுகிறது. ஒரு பொருளின் அளவும் பின்பத்தின் அளவும் சமமாக இருந்தால் பொருள் வைக்கப்பட்டுள்ள இடம் என்பது எந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கும்? சியில் வைக்கப்பட்டிருக்கும். பாயிண்ட் சி, கீழ்காணும் அரச வம்சங்களில் எது சங்க காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, சங்க காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத ஒரு அரசு என்பது எந்த அரசு? பல்லவர்கள் கால அரசு. நீரின் ஒளிவிலகல் எண் என்ன? 1.33. படைத்தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? படைத்தலைவர் தானை தலைவன் என அழைக்கப்பட்டார். ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி, தானை தலைவன் என அழைக்கப்பட்டார். ஐம்பெருங்குழுவினுடைய ஒரு ஆடியின் வளைவு மையத்தையும் ஆடி மையத்தையும் இணைக்கக்கூடிய கற்பனை கோடாக நாம் எதை கூறுகிறோம்? ஒரு ஆடியினுடைய வளைவு மையத்தையும் ஆடி மையத்தையும் இணைக்கக்கூடிய கற்பனை கோடு நாம் எவ்வாறு கூறுகிறோம்? முதன்மை அச்சு என நாம் கூறுகிறோம். குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் என்ன? குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களினுடைய தொழில் என்ன? வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல். அழகு நிலையங்களில் அலங்காரம் செய்ய பயன்படும் கோலக ஆடி, அழகு நிலையங்களில் அலங்காரம் செய்ய பயன்படக்கூடிய கோலக ஆடி குழி ஆடி என கூறுகிறோம். நிலவரி டாஸ் என அழைக்கப்பட்டது. நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது? இறை என அழைக்கப்பட்டது. ஆப்ஷன் சி, மிகச்சிறந்த எதிரொலிப்பு உலோகம் என்ன? மிகச்சிறந்த எதிரொலிப்பு உலோகம் என்பது வெள்ளி. படுகோணத்தின் மதிப்பு 40 டிகிரி எனில் எதிரொலிப்பு கோணத்தினுடைய மதிப்பு என்னவாக இருக்கும்? சேம், 40 டிகிரி. சமதள அடிகள் அப்படின்னு சொல்லியிருக்கணும், நான் கொடுக்கல, இருந்தாலும் அதே தான் படுகோணம் எதிரொலிப்பு கோணம் அப்படிங்கிறது. சங்ககால நிர்வாக முறையில் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு என்பது என்ன? ஊர் என்பது. ஒன்றுக்கொன்று இணையாக வைக்கப்பட்டுள்ள ஆடிகளில் டாஸ் எண்ணிக்கையிலான பின்பங்கள் உள்ளன. ஒன்றுக்கொன்று இணையாக வைக்கப்பட்டுள்ள ஆடி என்றால் முடிவிலா, இன்ஃபைனைட்டில் இருக்கும். சூரிய சமையல் கலன்களில் பயன்படக்கூடிய ஆடி என்ன? சரியான விடை பரவளைய ஆடி அப்படின்னு சொல்கிறோம். தென் சங்க காலத்து மிக பழமையான தமிழ் இலக்கண நூலாக கருதக்கூடியது ஆப்ஷன் ஏ, தொல்காப்பியம். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதாவது அந்த காலத்தில் இருந்த படைகளில் வித்தியாசமான ஒரு படை, குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படைகளாக இருந்தது, கப்பல் படை என்பது இல்லை. வெண்ணிப்போரில் யார் வெற்றி பெற்றது? வெண்ணிப்போரில் வெற்றி பெற்றவர் யார்? ஆப்ஷன் சி, கரிகாலன். வைரத்தின் ஒளிவிலகல் எண்ணினுடைய மதிப்பு, வைரத்தின் ஒளிவிலகல் எண் மதிப்பு என்ன? 2.41. உட்புறமாக வளைந்த எதிரொலிக்கும் பரப்பை உடைய ஆடி என்பது என்ன ஆடி? உட்புறமாக வளைந்த எதிரொலிக்கும் பரப்பு உட்புறமாக வளைஞ்சிருக்கும், உட்புறம் எதிரொலிக்கக்கூடிய பண்பை பெற்றுள்ளது என்ன ஆடி? குழி ஆடி. ஆப்ஷன் சி, காற்றில் ஒளியின் திசைவேகம் எவ்வாறு இருக்கும்? 3×10^8 m/s. கொற்கையின் தலைவன் எவ்வாறு போற்றப்படுகிறார்? கொற்கையின் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படக்கூடியவர், கொற்கையின் தலைவன் என போற்றப்படக்கூடியவர் யார்? நெடுஞ்செழியன்.
தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார்? தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டினை அறிமுகம் செய்தவர் யார்? சேரன் செங்குட்டுவன் கிடையாது. இதில் என்ன சொல்லிட்டு தமிழகத்தில் பத்தினி வழிபடியா? சேரன் செங்குட்டுவன் சரியான விடைதான். தென் சேர அரசர்கள் குறித்த செய்திகளை டேஸ் வழங்குகிறது. சேர அரசர்கள் பற்றி செய்திகளை வழங்கக்கூடியது பதிற்று பத்து சேர அரசர்கள். தென் ஒரு கோலக ஆடியின் குவிய தொலைவு 10 சென்டிமீட்டர் எனில் அதன் வளைவு ஆரம் என்ன? இன்டூ 2 = 20 சென்டிமீட்டர் என்பது சரியான விடை. இதன் அடுத்த கொஸ்டின், 90 டிகிரி செங்குத்தாக வைக்கப்பட்டுள்ள 2 ஆடிகளுக்கு இடையே பொருள் வைக்கப்படும் போது பிம்பங்கள் தோன்றும், எத்தனை பிம்பங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா 90 டிகிரி செங்குத்தாக வைக்கப்பட்டுள்ள 2 ஆடிகளுக்கு இடையே, இதில் அந்த டைகிராம்லாம் கொடுத்து நமக்கு கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ இந்த மாதிரி கொடுத்து அது வந்து சொல்லியிருப்பாங்க. ஏதோ 3 அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் ஒளிக்கதிர் ஒன்றின் படுகோணத்தின் மதிப்பு 45 டிகிரியாக கருதப்படுகிறது. அப்போ எதிரொலிப்பு கோணத்தினுடைய மதிப்பு என்னவாக இருக்கும்? சேம் 45 டிகிரி. முதன்மை குவியத்திற்கும் ஆடி மையத்திற்கும் இடையே உள்ள தொலைவு நாம் எவ்வாறு கூறுகிறோம்? முதன்மை குவியம் எஃப் அப்படின்ற பாயிண்ட்டுக்கும் ஆடியினுடைய மையமாக கருதக்கூடிய பி அப்படின்ற பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட தொலைவை இதை நான் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கேன், அதில் தப்பு விட்டுருக்கீங்க. மறுபடியும் இந்த டெஸ்ட்லேயும் இருக்குது, அதையும் கேட்டிருக்கேன். ஸோ குவிய தொலைவு என்பது சரியான விடை. காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டினார் யார்? கட்டினது கரிகாலன். ஆப்ஷன் பி கரிகாலன். குவிய தொலைவானது டேஸில் பாதி அளவு இருக்கும். குவிய தொலைவு என்பது எதில் பாதி அளவு இருக்கும் அப்படின்னா வளைவு ஆரத்தில் பாதி அளவு இருக்கும். உடல் உள் உறுப்புகளை ஆய்வு செய்ய உதவக்கூடிய கருவியாக நாம் எதை கருதுகிறோம்? ஒளி இலை பெரிஸ்கோப் நாம் கருதுகிறோம். தென் அதுக்கடுத்து, ஒரு ஊடகத்தில் ஒளியினுடைய திசை வேகம் அதிகமாக இருக்கும்போது அதன் ஒளி விலகல் எண் என்ன எவ்வாறு இருக்கும்? கண்டிப்பாக குறைவாக இருக்கும். கண் மருத்துவர் கண்களை பரிசோதிக்க பயன்படுத்தக்கூடிய ஆடி எந்த ஆடியை பயன்படுத்துகிறார்? குழி ஆடி. ஆப்ஷன் சி குழி ஆடிகளை பயன்படுத்துகிறார். குழி ஆடி சாரி குவி ஆடியில் தோன்றும் பின்பத்தினுடைய தன்மை எவ்வாறு இருக்கும்? குவி ஆடியில் எவ்வாறு இருக்கும்? சிறிய பின்பமாக இருக்கும், நேரான பின்பமாக இருக்கும். சிறிய நேரான பின்பம். தென் அடர்த்தி குறைந்த ஊடகத்திலிருந்து அடர்த்தி அதிகமான ஊடகத்திற்கு செல்லும் போது ஒளிக்கதிரானது எவ்வாறு செல்லும்? அடர்த்தி குறைந்த, இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஒரு வாட்டரில் பென்சிலை இப்படி சாய்ச்சிருப்பாங்க, சாய்ச்சிருக்கும் போது இப்படி போக வேண்டிய பென்சில் இந்த மாதிரி கிராஸாக இருக்கும். ஸோ செங்குத்து கோட்டை நோக்கி வளைந்து காணப்படும். ஆப்ஷன் டி குத்துக்கோட்டை நோக்கி வளைந்து காணப்படும் அப்படிங்கிறது சரியான விடை. தென் கோலக ஆடியின் வடிவியல் மையம் என்பது நாம் எதை கூறுகிறோம்? கோலக ஆடியினுடைய வடிவியல் மையமாக நாம் ஆடி மையத்தை கூறுகிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி பார்க்க இருந்த க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பயனுள்ளதாக இருந்தது, இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் கரெக்டாக நான் டைமுக்கு பார்க்கணும், எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க. நாம் அடுத்த வீடியோவில் இன்னும் சில முக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.